2024 அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் 316 எழுத்தாளர் எம்ஏ சுசிலாவின் மொழிபெயர்ப்பு சிறுகதை வரிசையில் ஒரு சிநேகம், ஆங்கில மூலம் லின்டோய் சானு, தமிழாக்கம் எம்ஏ சுசிலா, வாரி தொகுப்பிலிருந்து. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். சகி தேநீரை மெல்ல பருகி கொண்டிருந்த போது எல்லோரும் அதிகம் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு முக்கியமான செய்தியுடன் அவளது தங்கை மகன் அவளிடம் ஓடி வந்தான். மபோ, என்ஆர்எல் பெட்ரோல் பம்பில் இன்னைக்கு பெட்ரோல் சப்ளை பண்ண போகிறாங்கங்கிற நியூஸ் உண்மைதான், தயவுசெய்து சீக்கிரமாக போங்க. மூச்சிரைத்தபடியே பேசினான் தினேஷ். நிஜமாவா? நம்ம பிரார்த்தனை கடவுளை எட்டி இருக்கும் போல என்றபடி சுவையான தேநீர் கோப்பையை அப்படியே தரையில் வைத்துவிட்டு தன் அறைக்குள் ஓடினாள் சகி. வினாடி நேரத்தில் மெல்லிய சந்தன வண்ண எனாஃபியும் பாவாடை போன்ற வடிவில் உள்ள ஒரு மணிப்புரிய ஆடை, ஆலிவ் பச்சை வண்ணத்தில் பருத்தி ஃப்னேக்கும் துப்பட்டா அணிந்தபடி வெளியே வந்தாள். அவள் வருவதற்குள் அவளது ஆக்டிவா வண்டியை சுத்தம் செய்து வைப்பதில் மும்முரமாக முனைந்திருந்தான் தினேஷ். ஐயா, இப்போ போய் அதை சுத்தம் செய்யணும்னு அவசியம் இல்லை, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் வேகமாக போகிறது தான் நல்லது. சகி தன் ஆக்டிவாவில் குதித்தேறியபடி அதை ஓட்டிச் சென்றாள். சற்று முன் தன் பெரியம்மா ஓய்வாக அமைந்திருந்த நாற்காலியில் உட்கார்ந்தபடி அவள் ஏமாற்றத்தோடு திரும்பி வந்துவிடக் கூடாதே என்று மனதுக்குள் தன்னிச்சையாக வேண்டிக் கொண்டிருந்தான் தினேஷ். இப்போது சில நாட்களாகவே அவள் நம்பிக்கை இழந்தவளாகத்தான் இருந்தாள். அவனது பெரியம்மாவின் மகள் அந்த அதிகாலை நேரத்தில் இன்னும் எழுந்திருக்கவில்லை. தொந்தரவான ஏதாவது ஒரு செய்தி வந்தால் அவள் கத்துவாள் என்பது அவனுக்கு தெரியும். இறுதி தேர்வுகள் நெருங்கிக் கொண்டிருந்ததால் பதட்டத்தோடு இருந்த அவள் இப்போது எதற்கெடுத்தாலும் எரிச்சல் பட்டு கொண்டிருந்தாள். தொலைக்காட்சியில் தான் பார்த்திருக்கும் பந்தயக்காரர்கள் விரைவது போலவே தானும் வேகமாக சென்று கொண்டிருந்தாள் சகி. சாகச நாயகர்களின் மேலாடையைப் போல அவளது எனாஃபியும் அவளுக்கு பின்னால் காற்றில் படபடத்து கொண்டிருந்தது. அவள் கியூவை பார்த்தாள். மிக மிக நீளமான வரிசை அது. ஆனால் அவள் வைத்திருந்த நம்பிக்கை அந்த காட்சியை கூட மதிப்புக்குரியதாய் ஆக்கியிருந்தது. இன்றோடு எரிபொருள் தீர்ந்து 2 வாரங்கள் ஆகிவிட்டிருந்தது. நீண்ட வரிசை கட்டி நின்றிருந்த வாகனங்களுக்கு பின்னால் தனது ஆக்டிவாவையும் நிறுத்தி வைத்துவிட்டு சுற்றுமுற்றும் பார்த்தாள் அவள். வாகனங்களின் வரிசை எல்லையற்று நீண்டு கிடப்பது போல அவளுக்கு தோன்றியது. உண்மையில் எரிபொருள் வாயு நிரப்பும் ஒரு பம்புக்கு முன்னால் உள்ள வரிசையில்தான் அவள் நிற்க வேண்டும். ஆனால் இப்போது அவள் இருக்கும் இடத்திலிருந்து 10 நிமிட பயணத்தில் அது இருந்தது. இப்போதைக்கு சற்று தள்ளி இருந்த ஓர் இராணுவ முகாமும் அதற்கு அப்பால் சாலையில் இருந்த ஒரு மருத்துவமனையுமே அவள் கண்ணில் பட்டன. ஆனால் அவற்றை ஊடுருவிக்கொண்டு செல்லும் இந்த வரிசை கண்ணுக்கெட்டாத ஏதோ ஒரு இலக்கு வரை நீண்டு கிடந்தது. சற்று தாமதமாக துயிலெழுபவர்களை பொறுத்தவரை அது என்னவோ சற்று அதிகாலை வேளைதான். சாலையில் கூட்டம் அதிகமில்லை. நடைப்பயிற்சி முடித்து திரும்பும் சிலர் கையில் சிறு சிறு மளிகை சாமான் பொட்டலங்களோடு சென்று கொண்டிருந்தார்கள். வரிசையில் நின்றிருந்தவர்களைப் போல அவர்கள் பதட்டமாகவோ கவலையாகவோ காணப்படவில்லை. சகி தன் ஆக்டிவாவின் மேல் உட்கார்ந்தபடி சுற்றுப்புறத்தை இலக்கின்றி வெறித்து கொண்டிருந்தாள். சட்டென்று பின்பக்கம் ஏற்பட்ட ஒரு சிறிய குலுக்கலால் விழிப்புற்றவளாக திரும்பி பார்த்தாள். ஐயோ, சாரிச்சே அக்கா, உண்மையாகவே சாரி. என்னோட வண்டியை இங்கே நிறுத்தி வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதான் என்று ஒல்லியான ஒரு பெண்மணி அவளிடம் மன்னிப்பு கூறினாள். சகியின் வாகனத்துக்கு பின்னால் இருந்த தன் துருப்பிடித்த மொப்பிடை தள்ளியபடி போராடி கொண்டிருந்தாள் அவள். பரவாயில்லை என்றபடி அந்த பெண்ணை நோக்கி புன்னகை செய்தாள் சகி. இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கும் இல்லையா என்று கேட்டபடி களைப்போடு தன் வண்டியில் ஏறி அமர்ந்து கொண்ட அந்த பெண் தங்களுக்கு முன்னால் முடிவற்று நீண்டு செல்லும் அந்த
வரிசையையே பார்த்து கொண்டிருந்தாள். ஆமாம், ஆனால் ஏதோ கொஞ்சமாவது கொடுக்குறாங்க இல்லை என்றபடி திரும்பி பார்த்து அவளுடன் பேச்சை தொடர்ந்தாள் சகி. அது சரிதான், இன்னைக்கு டீசல் கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டு நான் காஞ்சிபூர்லேருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். வீட்டில் என் பசங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்க என்று கவலையோடு பேசினாள் அந்த பெண். காஞ்சிபூரா? ஆமாம், அது ரொம்ப தூரத்தில் தான் இருக்குது. அங்கே இருந்து இதை ஓட்டிக்கிட்டா நீங்கள் வந்தீங்க? இல்லை, ஏற்கனவே இது காலி, தள்ளிக்கிட்டே தான் வந்தேன். நிஜமாவா என்று ஆச்சரியத்துடன் வாயை பிளந்தாள் சகி. எவ்வளவு நேரமாச்சு என்று மெதுவாக கேட்டாள். காலையில் 3 மணிக்கு வீட்டை விட்டு வெளியே வந்தேன். என்னோடய பெரிய பொண்ணுக்கிட்ட சின்ன குழந்தைங்களை பார்த்துக்க சொல்லிட்டு வந்தேன். ஓ, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? 3, 2 பொண்ணு, ஒரு குட்டி பையன் என்று சொல்லிவிட்டு சிநேகத்தோடு புன்னகை செய்தாள் அந்த பெண். ஓ, எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான், இப்போ 10வது பெரிய பரீட்சைக்கு தயார் செய்துக்கிட்டு இருக்கா. சரிதான், உண்மையை சொல்லணும்னா இத்தனை குழப்பங்களுக்கு நடுவில் பரீட்சை வேற நெருங்கிட்டு இருக்கு என்றபடி அந்த நீண்ட வரிசையின் மீது மீண்டும் பார்வையை செலுத்தினாள் அந்த பெண். நிஜம்தான், ஒரு சுதந்திர தேசத்தில் அடிமைகளாக வாழற மாதிரி. அது இருக்கட்டும், ஆமாம், உங்கள் பேர் என்ன இச்சே என்று திடீரென்று கேட்டாள் அந்த பெண். சகி, உங்கள் பேர்? டபலே. நீங்கள் எங்கே இருக்கீங்க இச்சே? நௌரம் தாங் மமாங் லேக்காயிலே இருக்கும். உங்களுக்கு குட் ஹார்ட் பள்ளிக்கூடம் தெரியுமா? தெரியுமே, அதுக்கு பக்கத்திலேயா? ஆமாம், அந்த ஸ்கூல் கட்டிடத்தை ஒட்டி அடுத்ததாக இருக்கிற தெருவில் தான் நாங்கள் இருக்கோம். தாமோ கணவர் என்ன வேலை பார்க்கிறார் என்று தபலை இயல்பாக கேட்டாள். ஓ, என்னோட வீட்டுக்காரரை பற்றி கேட்குறீங்களா? அவர் ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருந்தார். 3 வருஷம் முன்னாடி இறந்து போயிட்டார் என்று சர்வசாதாரணமாக பதிலளித்தாள் சகி. ஐயோ, ஏன், என்ன ஆச்சு என்று வருத்தமாக கேட்டாள் தபலை. அந்த நாட்களில் என்ன செய்யறதுனே தெரியாமல் நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். சுவாசிக்கிறது கஷ்டமாக இருக்குதுன்னு முதல்ல சொன்னார். பள்ளிக்கூடத்தில் சாப்பீஸோடையே வேலை செய்கிறதாலேயே இருக்கலாம்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் சில மாதங்களில் அவரோட உடம்பு முழுசாகவே பாதிக்கப்பட ஆரம்பிச்சிடுச்சு. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனோம். 3 நாள் ICU, அப்புறம் இறந்துட்டார்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் ரொம்ப வேகமாக நடந்து முடிஞ்ச விஷயம். தன் வாழ்க்கையின் வலிமிகுந்த தருணங்களை விரிவாக சொல்லி கொண்டிருந்தாள் சகி. அவள் இறந்த கால சோகத்தோடு ஒப்பிடும்போது இந்த நீண்ட வரிசையில் காத்து கொண்டு நிற்பது கூட அற்பமானதாக தோன்றியது. அவள் பேசுவதை கவனமாக கேட்டுக்கொண்டே 20-30 நிமிடங்களுக்கு ஒரு தரம் வாகனத்தை 1 அங்குலம் நகர்த்தி வைத்து கொண்டிருந்தாள் தபலை. தன் கதையை சுருக்கமாக சொல்லி முடித்த சகி, ஆமாம், உங்கள் வீட்டுக்காரர் என்ன செய்கிறார் என்று கேட்டாள். என்னோட வீட்டுக்காரர் டிரைவர் வேலை பார்க்கிறாரிச்சே. இப்போ ஹைவேஸில் எல்லாம் வண்டியை தடப்பட்டு பிளாக் ஆகி நிற்குதில்ல, அதில் ஏதாவது ஒரு வண்டியில் அவரும் இருப்பார். அந்த பிரச்சனைகளை எல்லாம் எப்போத்தான் தீர்க்க போகிறாங்களோ என்றாள் தபலை. அவர்கள் இருவரும் தங்கள் வண்டிகளை மறுபடியும் சிறிது தூரம் முன்னகர்த்தி வைத்தார்கள். நீ சொல்கிறது சரிதான், பதவி நாற்காலிகளில் உட்கார்ந்துருக்கிற முட்டாள் பசங்களுக்கு நம்மளை மாதிரி உழைக்கிற ஜனங்களோட சிக்கல்கள் எப்பவுமே ஏற்பட்டதில்லையே. அவங்க இதெல்லாம் பார்த்து அனுபவிச்சிருந்தால்தானே என்றவள் சாலையில் வைக்கப்பட்டிருந்த மிகப்பெரிய விளம்பர தட்டி ஒன்றை கோபத்தோடு பார்த்தாள் சகி. நகரோகி தெங் பேங் திட்டம் நம் எதிர்கால இளைஞர்களுக்காக. மிகவும் சுத்தமான விலை உயர்ந்த குர்த்தாக்களை அணிந்திருந்த சந்தோஷமான மனிதர்கள் அந்த விளம்பர தட்டியை நிறைந்திருந்தார்கள். குறிப்பிட்ட திட்டத்தை விட அந்த படங்களே அதில் மிக பெரிதாக பழிச்சிட்டு கொண்டிருந்தன. வெயில் சற்று முதிர ஆரம்பித்திருந்தது. சாலையில் கூட்டமும் அதிகரித்திருந்தது. நாம் என்ன செய்ய போகிறேன்னே தெரியலைச்சே. எனக்கு 3 குழந்தைங்க, கடைசி பையன் இன்னும் கூட 5 குழந்தை.
என் நிலைமை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாத்தனார் மாமியார்னு யாராவது இருந்தால் நல்லா இருக்குமேன்னு நினச்சிப்பேன். ஆனால் எனக்கு யாருமே இல்லை. உள்ளங்கைகளில் தன் முகத்தை தாங்கி பிடித்தபடி இவ்வாறு எதையோ சொல்லிக்கொண்டே போனாள் தபலை. சரி, உன் வீட்டுக்காரர் செய்கிற வேலையை தவிர வேறு வருமானம் ஏதும் இருக்கா உங்களுக்கு? நீ எதுவும் வேலை பார்க்கிறியா என்று உள்ளார்ந்த அக்கறையோடு கேட்டாள் சகி. ஊறுகாய் விற்கிறேன். ஆனால் இந்த ரோட் பிளாக் இருக்கிறதால போன சில வாரங்களாக என்னால் அந்த வேலையை செய்ய முடியல. ஊறுகாய் போடுறதுக்கான சாமான்களும் பற்றாக்குறையாக இருக்குது. அப்பப்போ நான் ஃபேனை தைப்பேன். என்னோட கடைசி குழந்தை மட்டும் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்திருந்தா ஏதாவது ஒரு ஒழுங்கான ஒரு வேலையை தேடிக்கிட்டு இருந்திருப்பேன். அது சரிதான், உங்கள் வீட்டுக்காரர் வேற வராததால் உங்களுக்கு இப்போ கஷ்டமான சமயமாக தான் இருக்கும். தன் வாழ்க்கையை பற்றி இன்னும் கூட ஏதோ சொல்லிக்கொண்டே போனாள் தபலை. இருவரும் தங்களுக்குள் ஏதேதோ பேசி பகிர்ந்து கொண்டிருந்தனர். பின்னால் நீண்டு தொடர்ந்து போய் கொண்டிருந்த வாகன வரிசையின் மீதும் ஒரு கண் வைத்தபடியே தான் இருந்தாள் சகி. இன்னும் நிறைய பேர் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடும் என்றே அவளுக்கு தோன்றியது. தபலை அவளது கதையை பேசி கொண்டே போக இழையை குறுக்கிட்டாள் சகி. ஆமாம், காலை சாப்பாடு சாப்பிட்டியா? இன்னும் சாப்பிடலைச்சே. நீங்கள்? நான் ஒரு கப் டீ சாப்பிட்டேன். அது எப்போவோ ஜீரணமாகி இருக்கணும். இப்போ எனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குது என்று ஏதாவது உணவு விடுதி தென்படுகிறதா என்று சுற்றுமுற்றும் பார்த்தாள் சகி. இச்சே, ஆஸ்பத்திரி பக்கத்தில் ஏதாவது ஹோட்டல்கள் இருக்கும். நீங்கள் போங்க, நான் நம்ம ரெண்டு பேரோட வண்டிகளையும் பார்த்துக்கிறேன். ஆமாம், நீ சாப்பிட வேண்டாமா என்றாள் சகி. எனக்கு நிஜமாகவே பசி இல்லை, நல்லா இருக்கேன். வண்டியை பார்த்துக்கவும் ஆள் வேணும் இல்லையா? நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் ஏதாவது கொறிச்சிட்டு வாங்க என்று பணிவுடன் சொல்லியபடி அவளை போகச் சொல்லி வற்புறுத்தினாள் தபலை. அதனால் பரவாயில்லையா என்றபடி தன் ஆக்டிவாவை விட்டு வெளியே வந்தாள் சகி. ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் நல்லா சாப்பிட்டு வாங்க, நாம் இந்த இடத்திலேயே தான் இருக்க போகிறோம் என்று சிரித்து கொண்டே சொன்னாள் தபலை. சரி, அப்படின்னா நான் வேகமாக போயிட்டு வந்துடுறேன் என்று சிறிது தூரத்தில் தெரிந்த ஆஸ்பத்திரியை நோக்கி வேகமாக நடக்க ஆரம்பித்தாள் சகி. தனக்கு முன்னால் இருந்த வாகன வரிசைகளை தாண்டி கொண்டு போகும்போது இவ்வளவு பேருக்கு பின்னால் தான் நிற்க வேண்டி இருக்கிறதே என்று நொந்து கொண்டாள். இறுதியாக ஒரு ஹோட்டலுக்கு சென்று பலமான சிற்றுண்டியை வரவழைத்தாள். இரண்டு பூரி மசாலாக்களையும் பால் கலந்த சூடான தேநீரையும் விரைவாக காலி செய்துவிட்டு காசு கொடுக்க போன போதுதான் அவளுக்கு தபலையின் நினைவு வந்தது. உடனே அவளுக்கும் ஒரு பொட்டலம் வாங்கி கொண்டாள். கையில் சூடான பார்சலுடன் திரும்பி வந்த சகி அதை தபலையிடம் தந்தபோது அவள் சற்று கூச்சத்தோடு புன்னகை செய்தாள். என்ன செய்து, உங்களுக்கு கஷ்டம் கொடுத்துட்டேனா? ஆனால் ஒரு வகையில் சந்தோஷம்தான். ஆமாம், இது எவ்வளவு? ஐயோ, அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத. இதே மாதிரி இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து மதிய சாப்பாட்டை பற்றியும் நாம் யோசிக்க வேண்டியதாக இருக்கும். பாரு, நாம் இன்னும் பாதி வழி கூட தாண்டலை. ஆமாம் இச்சே என்று சொன்னபடி இச்சை வாங்கி தந்த சிற்றுண்டியை வாயில் திணித்து கொண்டாள் தபலை. பிறகு அந்த இரண்டு பெண்களும் தங்கள் பேச்சை தொடர ஆரம்பித்து விட்டனர். இடையிடையே தாங்கள் சொல்லும் நகைச்சுவைகளுக்கு தாங்களே சிரித்து கொண்டார்கள். சூரியன் உச்சிக்கு போனபடி அந்த நீண்ட சாலையை இறக்கமே இன்றி அனல் பறக்க செய்து கொண்டிருந்தான். அதுவரை தங்கள் வாகனங்களில் அமர்ந்து கொண்டிருந்த பலரும் அருகில் இருந்த கட்டட நிழல்களை தஞ்சமடைய ஓடிக்கொண்டிருந்தனர். சகியும் தபலையும் தங்கள் வாகனங்களை விட்டுவிட்டு வாகன வரிசைக்கு பின்னால் இருந்த விளம்பர தட்டி ஒன்றின் நிழலில் போய் நின்று கொண்டனர். அங்கே நின்றபடி அவர்களின் பேச்சு தொடர்ந்தது. சகிக்கு பகிர்ந்து கொள்ள நிறைய கவலைகள் இருந்தன. வீட்டில் அவற்றை கேட்க எவரும் இல்லை. இப்போதோ ஒருத்தி அவற்றை ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருக்கிறாள். இதுவரை இப்படிப்பட்ட நெஞ்சை உருக்கும் கதைகளை கேட்க தபலைக்கு பொழுதே இருந்ததில்லை. இப்போதோ அவளிடம் அதற்கான நேரம் எக்கச்சக்கமாக இருக்கிறது. கொஞ்சம் முன்னால் நகர்ந்தாக வேண்டுமென்றால் அவ்வப்போதாவது அவர்கள் வரிசையில் வந்து நிற்க வேண்டியதாக இருந்தது. தாங்கள் சென்று அடைய வேண்டிய இடத்துக்கு சற்று பக்கத்தில் வந்துவிட்டதால்
ஒருவருக்கொருவர் தங்கள் கதைகளை பரிமாறிக்கொள்வது அவர்களுக்கு சற்று தெம்பாக ஆறுதல் அளிப்பதாக இருந்தது. சகி அங்கிருந்த மற்றவர்களை அதிகம் கவனிக்கவில்லை. மதிய சாப்பாட்டுக்குரிய நேரம் வந்துவிட்டதால் வரிசையில் நின்று கொண்டிருந்தவர்கள் சற்று பதட்டப்படத் தொடங்கியிருந்தனர். சகி தன் சின்னஞ்சிறு கைபேசியை வெளியில் எடுத்தபடி, தபிலே, நம்ம ரெண்டு பேரும் பேச்சில் மூழ்கி போய் ரெண்டு பேரும் மறந்துட்டோம். நான் இப்போ என்னோட தங்கச்சி பையனை கூப்பிட்டு சாப்பாடு கொண்டு வர சொல்ல போகிறேன். உனக்கும் அவனையே கொண்டு வர சொல்லிடுறேன். ஐயையோ, இச்சே, வேண்டாம். நான் பணம் கொண்டு வந்திருக்கிறேன். தெருவில் விற்கிற எதையாவது வாங்கி சாப்பிட்டுக்குவேன். ஏற்கனவே நீங்கள் எனக்கு காலை டிஃபன் வேற வாங்கி கொடுத்துருக்கீங்க. இதோ பாரு, எனக்கு இங்கே தனியாக சாப்பிட பிடிக்கலை. வரிசையப்பாரு, நிற்கிற ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு போயிட்டு தங்களுக்கு பதிலாக வேறு ஆளை வர சொல்லி நிறுத்தி வைக்கிறாங்க. எனக்கு அப்படி நிறுத்தி வைக்க யாரும் இல்லை. ஆனால் வீட்டில் இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வர என்னோட தங்கச்சி பையன் கட்டாயம் ஒத்துக்குவான். இன்றைக்கி ஒரு வேளை அவள் வீட்டுக்கு வருவாளோன்னு நினச்சி சோறு கொஞ்சம் கூடவே வச்சுட்டு வந்திருக்கேனா. அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை. நாம் இப்படி சந்திச்சுக்கிட்டது விதியால் முடிவு செய்யப்பட்ட மாதிரி இருக்கு எனக்கு. சரிச்சே, நீங்கள் ரொம்ப பாசமாக இருக்கீங்க. இன்றைக்கி நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் என்றபடி புன்னகைத்தாள் தபலே. ஆமாம், இப்படி வெயிலில் வருபடணும்னு நாம் ரெண்டு பேரும் இன்றைக்கி கொடுத்து வச்சுருக்கோம் என்று சிரித்து கொண்டே சொன்னபடி கைபேசியில் தன் மருமகனை அழைத்தாள் சகி. இரண்டு முறை அழைத்த பின், என்ன மாபோ, என்ன பதில் வந்தது? பையா, பேமா படிக்கிறாளா இல்லையா என்று கவலையோடு அவனிடம் கேட்டாள் சகி. ஆமாம், இன்னைக்கு காலையில் முழுசும் படித்தா, மதியம் சாப்பிட்ட பின்னால் ஒரு தூக்கம் போட போயிட்டா. ஆமாம், நீங்கள் பெட்ரோல் பம்ப் பக்கத்தில் போயிட்டீங்களா இல்லையா என்று பரபரப்போடு கேட்டான் தினேஷ். இல்லவே இல்லை, எனக்கு முன்னாலே இன்னும் 50 வண்டி நிற்குது என்று அலுப்போடு சொன்ன சகி பிறகு அன்போடு புன்னகைத்தபடி அவனிடம் பேசினாள். அது எப்படியோ போகட்டும் போ. நீ உன் பெரியம்மா பொண்ணை இன்னைக்கு நல்லா கவனிச்சிக்கிறேங்கிறதே நிஜத்தில் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நீ ஆசைப்பட்ட அந்த சின்ன மியூசிக் சாமான கட்டாயம் உனக்கு நான் வாங்கி தருவேன். அப்புறம் இப்போ நான் உன்னை கூப்பிட்டது வேறொரு உதவிக்காக. வரிசையிலே ஆள் மாற்றி நிற்கிறதுக்காகவா? இல்லை இல்லை, எனக்கு இங்கே பொழுது நல்லா தான் போய்கிட்டிருக்கு. எனக்கு சாப்பாடு மட்டும் கொண்டு வந்து கொடு போதும். ரெண்டு பேருக்கு வேணும். ரெண்டு பேரா? இன்னொன்று யாரு மாபோ? நீ கொண்டு வா, சொல்கிறேன். சாப்பாடு அந்த அளவுக்கு இருக்கும்னு தான் நினைக்கிறேன். நிறையவே இருக்குது. ராத்திரிக்கும் சேர்த்து நீங்கள் சமைச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அங்கே அப்படி என்ன சந்தோஷமான பொழுதுபோக்கு உங்களுக்கு இப்போ என்று சாதாரணமாக கேட்டான் தினேஷ். இதோ பாரு, நான் சும்மா ஏதோ ஜோக் அடித்தேன். இப்போ நான் சொன்னதை செய், ரொம்ப நேரம் ஆக்கிடாத, சீக்கிரம் வா என்று சிரித்து கொண்டே சொன்னாள் சகி. மருமகன் தன்னிடம் கேட்டதை தபலையுடன் அவள் பகிர்ந்து கொள்ள இருவரும் மனம் விட்டு சிரித்தார்கள். சகியின் குடும்பம் அவளது வக்கீல் சகோதரி, சகோதரியின் மகள், மகன் தினேஷ் என்று அவர்களது பேச்சு அந்த திசையில் செல்ல ஆரம்பித்திருந்தது. 10 நிமிடம் கழித்து சாப்பாடும் தண்ணீரும் எடுத்துக்கொண்டு தன் ஸ்போர்ட்ஸ் சைக்கிளில் அங்கே வந்து சேர்ந்தான் தினேஷ். மாபோக், பேமா எழுந்தாச்சு, நீங்கள் சீக்கிரம் வந்துடுவீங்கன்னு அவகிட்ட நான் சொன்னேன் என்றபடியே அங்கே நின்ற நீண்ட வரிசையை பார்த்தபடி புன்னகைத்தான் தினேஷ். நான் நினச்சது தப்பு போல இருக்குது. ஆனால் இன்றைக்கி சாயங்காலம் இருட்டுறதுக்குள்ளே எங்களால் அங்கே போக முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அவளை கஷாயத்தை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லு. ரொம்ப படித்தா பைத்தியம் பிடிச்சி போயிடும். இவ்வாறு பேசியபடியே அவன் கொண்டு வந்திருந்த உணவு பொட்டலத்தை வாங்கி கொண்ட சகி அதிலிருந்து ஒவ்வொன்றையும் பிரிக்க ஆரம்பித்தாள். ஐயோ, சூடாக இருந்திருந்தால் குழம்பு இன்னும் கூட நல்லாயிருக்கும். எப்படியோ நான் செஞ்சிருக்கிற வறுவல் பிரமாதமாக இருக்கும் பாரு என்றபடி தன்னை பார்த்து புன்னகைத்தபடி இருந்த தபலையிடம் பாத்திரத்தை தந்தாள். தினேஷ் அப்போதுதான் முன்பின் அறிமுகமில்லாத அந்த நபரை பார்த்தான்.
அது தன் பெரியம்மாவின் நெருங்கிய தோழியாக இருக்கக்கூடும் என்று அவனாகவே நினைத்து கொண்டான். சல்லை பிடித்த அந்த வேலையையும் கூட பொறுத்து கொண்டபடி அவள் சந்தோஷமாக இருப்பது அவனுக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது. மாபோ, அப்போ நான் வீட்டுக்கு கிளம்புறேன், அம்மா 5 மணிக்கு வீட்டுக்கு திரும்பி வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் நீங்கள் இங்கேயே மாட்டிக்கிட்டு இருந்தா நான் வேணும்னா உங்களுக்கு பதிலாக வந்து நின்றுக்கிறேன் என்றான் தினேஷ். நல்லது, ரொம்ப சந்தோஷம் பையா, பத்திரமா பார்த்து போ. இணக்கமான சுபாவம் கொண்ட தன் மருமகனை அனுப்பி வைத்துவிட்டு தபலையின் பக்கம் கவனத்தை மீண்டும் திருப்பினாள் சகி. அந்த பெண்மணி சாப்பாட்டை ரசித்து சாப்பிட்டு கொண்டிருந்தாள். உங்கள் குழம்பு அவ்வளவு நல்லா இருக்குச்சே, வருவதுமே நல்லாத்தான் இருக்கு. கோலம்னியை மணிப்பூர் பகுதியில் கிடைக்கும் மருத்துவ குணமுள்ள ஒரு கீரை வகை. பொரியல் செஞ்சா இவ்வளவு நல்லா இருக்கும்னு எனக்கு இதுவரைக்கும் தெரியவே தெரியாது. அது நானா யோசிச்சு சொந்தமா செஞ்சதாக்கும் என்று மனம் விட்டு சிரித்து கொண்டே சொன்னாள் சகி. நானே என்னை பற்றி பெருமை அடிச்சுக்கிறேன். தபலையும் அதை கேட்டு சிரித்தாள். ஒவ்வொரு வாய் சாப்பிடும்போதும் எவர் செல்வர் ஸ்பூன்கள் ஓசையிட்டு கொண்டிருக்க இருவரும் தங்கள் தங்கள் பாத்திரங்களிலிருந்து உணவை சாப்பிட்டபடி இருந்தனர். நேரம் கழித்து சாப்பிட்டதால் சத்தமும் சந்தடியும் நிறைந்திருந்த அந்த சாலையிலும் கூட சகிக்கு தூக்கம் சரிய கொண்டு வந்தது. தனக்கும் அவ்வாறே இருப்பதாக சொன்னால் தவளை. தற்செயலாக நடந்த அவர்களது சந்திப்பு ஏதோ வெகு நாள் கழித்து ஒருவரை ஒருவர் மீண்டும் சந்தித்து கொண்டது போல தோன்றியதால் வரிசையில் நின்றிருந்த மற்றவர்களுக்கு அவர்கள் இருவர் மீதும் பொறாமை கூட ஏற்பட்டிருக்கலாம். அவர்களிடையே நிலவிய சகோதர பாவம் அப்படி இருந்தது. ஒவ்வொருவரும் அடுத்தவரிடம் தங்கள் கதையை பகிர்ந்து கொண்டார்கள். மற்றவர்கள் பேசுவதை கவனமாக கேட்டு உள்வாங்கி கொண்டார்கள். தாங்கள் சொல்லிக்கொள்ளும் சின்ன சின்ன ஜோக்குகளுக்கெல்லாம் மனம் விட்டு சிரித்தார்கள். வானம் லேசாக இருட்டி கொண்டு வந்தபோது அவர்களுக்கு முன்னால் 7 வாகனங்கள் மட்டுமே பாக்கியிருந்தது. பேராசையோடு தன் ஆக்டிவாவை பிடித்து தள்ளியபடியே தனக்கு பின்னால் நின்றிருந்த தபலையையும் திரும்பி பார்த்தாள் சகி. அவர்கள் தங்களுக்குள் ஒரு புன்னகை பரிமாற்றம் செய்து கொண்டனர். இறுதியில் ஒரு வழியாக அவர்கள் தங்கள் இலக்கை எட்டிவிடும் நிலையில் இருந்தார்கள். தெருவிளக்குகள் ஒன்றன் பின் ஒன்றாக எரிய தொடங்கி இருந்தன. வீடுகளிலும் கடைகளிலும் இருந்த விளக்குகளும் மின்ன ஆரம்பித்தன. கையில் ஹோஸை பிடித்தபடி வியர்க்க விறுவிறுக்க பெட்ரோல் பம்பில் நின்றுபடி தாகம் கொண்ட வாகனங்களுக்கெல்லாம் எரிபொருளை நிரப்பிக் கொண்டிருந்த பணியாளை நேருக்கு நேராக பார்த்தாள் சகி. இருவரும் செல்லக்கூடிய தன் வாகனத்தின் இருக்கையை மேலே தூக்கி பெட்ரோல் டேங்கின் மூடியை திறந்தாள். அது காலியாக வெறிச்சோடி கிடப்பதை அவளால் பார்க்க முடிந்தது. இப்போது அவளால் அதில் கொஞ்சம் எரிபொருள் நிரப்ப முடிந்துவிடும். அதன் பிறகு அவள் உலகம் முன்பு போல சுழல ஆரம்பித்துவிடும். அவள் தன் வாகனத்தை முன்னோக்கி தள்ளினாள். வண்டியின் பெட்ரோல் பேங்கிற்குள் ஹோஸின் முனை செருகப்பட்ட போது அவளிடமிருந்து ஒரு சந்தோஷ பெருமூச்சு எழுந்தது. உள்ளே எரிபொருள் சுழன்று விழும் விரண்ட சத்தம். பெட்ரோலின் மனம் அதை ஊற்றியபடியே மீட்டரை பார்த்து கொண்டிருந்த வியர்வை படிந்த பணியாளனின் முகம் என்று எல்லாமே அவளுக்கு சந்தோஷம் அளிப்பதாக இருந்தன. பணத்தை கொடுத்துவிட்டு வாகனத்தை கிளப்பினாள் அவள். அதுவும் உற்சாகமாக உரிமையது. தபலை தன் வண்டியில் பெட்ரோல் நிரப்பிக் கொள்வதற்கு வசதியாக எதிர்முனையில் தன் வண்டியை நிறுத்தியபடி மலர்ந்த முகத்தோடு அவளை திரும்பி பார்த்தாள் சகி. ஆனால் தபலையிடமிருந்து அவளுக்கு எந்த எதிர்வினையும் கிடைக்கவில்லை. கண்ணீர் நிரம்பிய கண்களோடு துருப்பிடித்த தன் வண்டிக்கு பக்கத்தில் அவள் நின்று கொண்டிருந்தாள். அவளை ஒட்டி மற்றவர்களும் கூட்டமாக சூழ்ந்து நின்று கொண்டிருந்தனர். பெட்ரோல் அவ்வளவுதான், தீர்ந்து போச்சு, இனிமே அடுத்த தரம் வரும்போது தான் சாரி என்றான் பெட்ரோல் பம்ப் பணியாள். சகி தன் வாகனத்தை ஓட்டியபடி தபலையின் அருகில் செல்ல முயன்றாள். ஆனால் அதற்குள் பெட்ரோல் பம்பில் பயங்கரமான கூச்சலும் குழப்பமும் நிலவ ஆரம்பித்திருந்தது. முழுநாளும் அங்கே காத்து நின்றிருந்து விட்டு வெறுங்கையோடு வீட்டுக்கு செல்ல நேர்ந்ததில் மக்கள் எரிச்சல் அடைந்திருந்தனர். கோபாவேசத்தோடு கூடியிருந்த அந்த மக்கள் திரளுக்கு நடுவே தபலையை அவளால் பார்க்க முடியவில்லை. எங்கும் ஒரே குழப்பம் நேரமும் ஆகிவிட்டிருந்தது. சகி வீட்டை நோக்கி தன் வண்டியை ஓட்ட ஆரம்பித்தாள்.
தபலையை மறுபடி ஒருமுறை சந்திப்பது இனிமேல் தனக்கு சாத்தியமாக போவதில்லை என்பது அவளுக்கு தெரிந்திருந்தது. அடிக்குறிப்பு: முழுக்க முழுக்க நிலத்தால் மட்டுமே சூழப்பட்டிருக்கும் மணிப்பூருக்கு தேசிய நெடுஞ்சாலைகள் வழியே ட்ரக்குகள் மூலம்தான் அத்தியாவசிய பொருட்கள் வந்து சேர்வது பழக்கம். பிளாக்கேட் எனப்படும் சாலை மறியல் அங்கே வழக்கமாக நடந்தேறும் ஒன்று. வெவ்வேறு அமைப்புகளும் தங்கள் அரசியல் நிலைப்பாடுகளுக்காக மாநிலம் தழுவிய முற்றுகை போராட்டம் நடத்தும்போது தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் வாகனங்களும் தடுத்து நிறுத்தப்பட்டு விடும். சில வேளைகளில் இத்தகைய தடைகள் 3-4 மாதங்கள் வரையிலும் கூட நீளுவதுண்டு. இப்படிப்பட்ட வழித்தடைகள் நேரும்போது கடைகளிலும் சந்தை பகுதிகளிலும் இருக்கும் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படுவதால் அவற்றின் விலை கருப்பு சந்தையில் மிக மிக கூடுதலாக இருக்கும். இத்தகைய சாலை தடுப்பின் போது நூற்றுக்கணக்கான வாகனங்கள் ஏதாவது ஒரு பெட்ரோல் பம்பின் முன்னால் வரிசை கட்டி நின்று கொண்டிருப்பதும், வரிசையில் முந்த வேண்டும் என்பதற்காக மனிதர்கள் இரவெல்லாம் கண்விழித்து காத்து கிடப்பதும் மணிப்பூரில் வாடிக்கை. அத்தகைய ஒரு காட்சியே இந்த சிறுகதையின் பின்புலம். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். எழுத்தாளர் லின் தோய் சானு. சிறு முன்னுரை: லின் தோய் சானு மணிப்பூரைச் சேர்ந்த எழுத்தாளர். மணிப்பூரின் நாட்டுப்புற கதைகள், தொன்மங்கள் மற்றும் புனைவுகளில் ஆர்வம் உள்ளவர். இதை மையமாக கொண்டு பல்வேறு பத்திரிகைகளில் அவர் எழுதி வருகிறார். 2017 வெளியிடப்பட்ட அவரது முதல் புத்தகமான தி டெய்ல்ஸ் ஆஃப் காங்லே த்ரோன் மணிப்பூரி புராணங்களை புதிய தலைமுறைக்கு மீண்டும் அறிமுகப்படுத்தியது. எழுத்தாளர் எம்ஏ சுசிலா. ஒரு சிறு முன்னுரை: காரைக்குடியில் பிறந்த எழுத்தாளர் எம்ஏ சுசிலா தற்போது மதுரையில் வசித்து வருகிறார். இவர் மதுரை ஃபாத்திமா கல்லூரியில் பேராசிரியராக பணி செய்து ஓய்வு பெற்றவர். இவர் எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், சொற்பொழிவாளர், நூல் திறனாய்வாளர் என பல களங்களிலும் மும்முரமாக இயங்கி வருகிறார். ஓர் உயிர் விலை போகிறது என்ற இவரது முதல் சிறுகதைக்கு 1979 ஆண்டு அமரர் கல்கி நினைவு சிறுகதை போட்டியின் முதற் பரிசு பெற்றார். இப்போது பல விருதுகளுக்கும் பரிசுகளுக்கும் சொந்தக்காரர். இவர் நிறைய சிறுகதைகள், நாவல், கட்டுரைகள், மொழி ஆக்கங்களை தந்துள்ளார். ஃபியோதர் தஸ்தயவ்ஸ்கியின் படைப்புகளில் இவருக்கு மிகுந்த ஈடுபாடு உண்டு.